அரசு மருத்துவமனையில பிரசவத்திற்காக தாய் ஒருத்தவங்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே தாய் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு. தவறான அறுவை சிகிச்சைனாலதான் தாய் உயிரிழந்ததா சொல்லி உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு உருண்டு கதறி அழுதது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு. தாய் இல்லாம குழந்தை அழுகிறதா சொல்லி உறவினர்கள் குழந்தையோட மருத்துவமனை வாசல்ல கதறின வீடியோ பார்ப்பவர்கள் கண்ணில கண்ணீரை வரவழைச்சிருக்கு. என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். சேலம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய முத்துநாயக்கம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் பிரகாஷ். இவர் ஒரு கூலி தொழிலாளியா இருக்காரு. இவரோட மனைவி 30 வயசான இந்துமதி. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி 3 ஆண்டுகளான நிலையில கர்ப்பிணி பெண்ணா இருந்த இந்துமதி சேலம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில அறுவை சிகிச்சை செஞ்சாதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா அறுவை சிகிச்சைக்கும் ஒப்புக்கொண்டு அறுவை சிகிச்சையும் நடந்து அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த நிலையிலதான் இந்துமதிக்கு உடல்நிலை மோசமாகி உயர் சிகிச்சைக்காக சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த இந்துமதியை பரிசோதிச்சு பார்க்கும்போது மருத்துவர்கள் சொன்ன விஷயம்தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட இந்துமதி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட உறவினர்கள் வளாகத்திலேயே படுத்து உருண்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள தாய் உயிரிழந்ததா சொல்றீங்க, இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மாசம் இல்லாத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க. பானு மறுமூடும் மகளும் சொல்றாங்க, மகளும் சரி இன்னும் இன்னைக்கு நாள் நல்ல நாளுன்னு என்னாச்சு கொண்டு விட்டாங்களே, என்னாச்சு மருமலுக்கு, என்னாச்சு செத்து போச்சுங்க, செத்து போச்சுங்க, நல்லா போயிட்டாங்க. 108ல தூக்கி போட்டு அனுப்பி விட்டு இப்போ டாக்டர் பாட்டு செத்து போச்சுங்க, ஏற்கனவே உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி விட்டாருங்க. சேலம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில தவறான சிகிச்சை அளித்ததன் காரணமா மட்டும்தான் தாய் உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் முறையா சொல்லியிருந்தா தங்களோட பணிகளை செஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, இல்ல எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தா நாங்க பிரைவேட்டா வேற எங்கேயாவது பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் கதறியால ஆரம்பிச்சுட்டாங்க. இதனிடையே சேலம் மகப்பேறு சிகிச்சை பிரிவின் வளாகத்துல கணவர் மற்றும் மாமனார் எல்லாருமே கீழே விழுந்து அழுது ரொம்பவே துடிதுடிச்சு போயிட்டாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, தாய காணும் தேடிக்கிட்டே இருக்கு, பால் கொடுக்க கூட தாய் இல்லைன்னு சொல்லி அவங்க கதறி அழுறது அங்க இருந்த எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மையும் கண்கலங்க வச்சிருக்கு. இனி யாரும் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு கர்ப்பிணி பெண்களை அழைச்சி வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுது அழுது வேதனையோடு அந்த வீடியோல பேசியிருப்பது ரொம்பவே கலங்க வைக்கிறது. இதுக்கு அரசு தரப்புல இருந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்களா, மருத்துவர்கள் தரப்புல இருந்து இதுக்கான சரியான பதில்களை சொல்வாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அரசு தரப்புல இருந்து இதற்கான விளக்கம் என்ன கொடுக்க போறாங்கன்னு சொல்லி.